என்ன மாலையை போட்டுக்கு தெரியுனா ஐயப்பனுக்கு இதுங்க போட்டானா ஒத்த மாலையா போடுறீங்க என்ன மாப்பிள்ள இல்லையா என்ன சொல்ல வர அது என்ன என் கண்ணுகிட்ட ஒரு மாதிரி காட்டிட்டு போறான் ஏன் இப்படி காட்டுறாங்க என்ன மாலை அது இவனும் போட்டிருக்கேன் டேய் என்னடா எவனை பார்த்தாலும் சட்டிய போட்டு எடுத்து வெளியே விட்ட மாதிரி எடுத்து வெளியே விட்டு உள்ள போடு மாப்பிள வெளியே தான் போடணும் இது கருங்காலி மாலை மாப்பிள கருங்காலி மாலையா ஆமா எதுக்கு இப்ப நீ இதை போட்டிருக்க சளி பிடிச்சிருக்குல்ல சளி பிடிச்சது போட்டா சரியா போயிருமா அப்படியா பால் கலக்க துன்பமே போகுதான் சளி போகாதா துன்பம்லாம் போயிருமா துன்பம் போயிருதான் கண் திருஷ்டிகள்லாம் அழியுதான் கண் திருஷ்டி அழியுமா அதான் ஊருக்குள்ள எல்லாருமே வெளியே தொங்க விட்டுக்கிட்டீங்க ஒருத்தன் தினக்குடியாகி வேலை போகாம வீட்லயே படுத்து கிடக்கிறேன் அதனால வாழ்க்கை நாசமா போல ஒருத்தன் 15 அரியர் வச்சுக்கிட்டு நான் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு தான் நொட்டுவேன்னு ஒருத்தன் உட்காந்துருக்கேன் அதனால எதுவும் ஆகல நான் உங்களை எல்லாம் கண் பார்வை பார்த்ததுனால உங்களுக்கு நொட்டிட்டு போயிருச்சு உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல் கக்கிட்டினா போதும்ல சளி புடிச்சிருக்கு மாத்திரை போட்டியா மாத்திரைய வாங்கி போடுறா கருங்காலி எத்தியாச்சும் வாங்கி போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரி போய் அட்மிட் ஆயிராத சரி சரி போடி போடி மாப்ள போ இதுவரைக்கும் தொங்க விட்டுருக்காங்க ஐயோ தொண்டை சரியில்லையே ஹலோ ஹலோ எங்க இருக்கீங்க இங்கதாம்மா ஆபீஸ்ல தான் இருக்கேன் வாழ்க்கையிலே தொண்ட சரியில்லாம இருந்துகிட்டு இவெல்லாம் கேக்குற நிலைமை ஒண்ணு இல்ல வர்றேன் சாயந்தரம் வந்துறேன் 5 மணிக்கு மேல ஆகும் வை அம்மா தொண்டை நல்லா இருக்கப்பே இவ குரல் இப்படி இருக்கே இவளுக்கு எல்லாம் சளி புடிச்சுன்னா எப்படி இருக்கும் காலையில வெயில் அடிக்குது மதியம் மழை பெய்யுது மறுபடியும் சாயந்திரம் வெயில் அடிக்குது வராத மேல இருக்கீங்களா எத்தனை பேர் அப்படி மலையில நினைஞ்சு சளி பிடிச்சு வந்தீங்க பூரா ஊரே இங்கதான் இருக்காங்க எப்பளையே நீயாவது புத்திமதியோட இருக்க கூடாதா என் கூட சேர்ந்து சரிசமா விளையாடுவியா வேண்டா ஆம்பளன்னு ஏதோ சொன்னிக்கு ஆம்பள என்னடா கேட்ட மலையில நினையாத வாழ்க்கை என்னன்னு கேட்டீங்களடா சளி இல்லாத வாழ்க்கை இருமல் இல்லாத வாழ்க்கை காய்ச்சல் அடிக்காத வாழ்க்கை 2 நாள் லீவ் இல்லாத வாழ்க்கை ஏங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்குது டக்குன்னு கூப்பிடுங்க அதையும் பேசி எடுத்துட்டானா
இதுக்குனே வருவியா நீ? அண்ணா இதுக்குனே வருவியா? ஐயோ அம்மா, இந்த பண்ணாட பேச்ச கேட்டு மிளகெடுத்து அமைக்கி இருக்கிற தொண்டை இன்னும் மோசம் ஆயிடுச்சு. ஓபி சார், என்னாச்சு என்னாச்சு உங்க தொண்டைக்கு? என்னாச்சு? இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, சளி பிடிச்சிக்கிச்சு சார். வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணீங்களா? எதுவும். ஒரு பன்னாட பேச்ச கேட்டு ஒரு கிலோ மிளகெடுத்து அமுக்க சொன்னா அமுக்குனா பீல புடுங்கி போக ஆரம்பிச்சிருச்சு. சேர்ந்து சார், அதெல்லாம் பண்ணக்கூடாது சார். நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டுல சாணி குட்டுற விளக்க மாதிரி இருக்கா? ஆமா. அந்த விளக்க மாத்த எடுத்து நல்லா உச்சம் தரையில டப்பு 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 மூணு தடவை அடிங்க. அடிச்சா அடுத்த நாள்ல இருந்து சளி இருக்காது சார். அது எப்படியா குப்பு மண்டையில அடிச்சா எப்படியா சளி சரியாகும் சார்? எங்க சித்தப்பா ஒருத்தருக்கு இப்படிதான் சார் தீராத சளி. சாணி விளக்க மாதிரி எடுத்து உச்சம் தரையில அடிச்சா சரியா போச்சு அடுத்த நாள். அப்படியா? ஆமா, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த உடனே போய் ட்ரை பண்றேன். ஹாய் மாப்ள. என்னடா ஆச்சு? தொண்டை கட்டிக்கிறா. ஏன்? இது மழை காலம்ல இந்த கிளைமேட் செஞ்சானே. சரி சரி, போயிட்டு வரும். பாத்துறா, மாத்திரை போடுறா. சரி சரி. டேய், என்ன டிடிஎஸ் உங்க என்ன ஆச்சு? பனி காலம்ல பனியில நனைஞ்சனால கொஞ்சம் தான் இருக்கு. சரி சரி, சவுண்ட போற டால்பி அட்மாஸ்லாம் தோத்துறோம் போல. பாத்து அம்மா. ஐயோ மழை காலம் இருமுனா இதுக்கு இருமுனா ஓகே, வெயில் காலம்டா இது. இதுல இருமிட்டு வர்ற வேர்க்குது வேர்க்குது இல்ல, வெயில் அப்படியே வேர்த்து வேர்த்து ஊத்தி தலையில தண்ணி கொத்துக்கிட்டு சளி பிடிச்சிக்கிச்சு. அதுக்கே பறவை டைனோசர் மாதிரி சவுண்ட் கொடுக்குற. ஒழுங்கா போ. என்னமே வெயில் காலத்துலயும் உடம்பு சொல்லுங்கிறான், ஒருவேளை இளையுதிர் காலத்துலயும் எப்படி இருப்பான்? என்னாச்சு? காத்தரிக்குதுல. ஆமா, மூக்கல போய் சளி ஃபார்ம் ஆயி. டேய், நம்ம ஊர்ல நாலு சீசன் தாண்டா இருக்கு, அதுல உனக்கு ஆறு வாட்டி உடம்பு சரியில்லாம போகுது. இங்க பாரு, ஒழுங்கா போய் உடம்ப செக் பண்ணி பாரு, ஏதாவது இருந்தோலைய போகுது. இல்ல, அதை செக்அப் பண்ணிட்டேன் நானு. என்னன்னு டாக்டர் பேசிருக்கேன். ஒரு ஜிப்பு இங்க வைக்க போறேன். அப்படியே அந்த ஜிப்பை கலட்டி சளியை பூரா வலிச்சு வெளியே எடுத்து போட்டு. நம்ம ஊர்ல அதெல்லாம் கிடையாது. எலான் மஸ்க்னு ஒருத்தன் வச்சுட்டு உட்காந்துருப்பேன், அவன் வேணா கேளு போ. என்ன கருமாந்திரம் அது? ஒரு கிலோ அரிசி சீரக சம்பா போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கிலோ சிக்கனை போட்டோம்னா பிரியாணி வந்துடும். நீ தின்னுட்டு கிளம்பிடுவ. அதுக்கு தானே? ஆனா இப்படிதான் எனக்கு சரியாச்சு. உன்கிட்ட நான் மருத்துவம் கேட்டேனா? போய் வேலையை பெரிய அப்பா போய. வாய் இருக்குன்னு எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றாங்க. ஐயோ, தொண்டை வேற மாதிரி போகுது. ஒரு வைரஸ் ஒன்று பரவிட்டு இருக்கான். என்ன வைரஸ் தெரியலையே? அதுதான் வித்தியாசமா வைரஸ் கண்டுபிடிக்கிறாங்க. உள்ள வந்து வைரஸ் தான். நம்ம ஆபீஸ்ல யாரோ போயிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்படிலாம் இருக்கா சார்? என்ன பிரச்சனையோ என்னவோ. சார், பிரதர் பிரதர் பிரதர், உடம்பு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா லீவ் போட்டுடலாம்ல. அப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம்ல? பண்றேன். வீட்டுலேருந்து லாகின் பண்ணுவேன். உங்க நல்லது தான் சொல்றேன். ஏசி ரூம் அஃபெக்ட்ஸ் டு அதர் இல்லை. ஓகே, சும்மா ஜஸ்ட் ஒரு கர்டேசிங்க தான், தப்பு நினைச்சேன். சரி சரி. என்ன எல்லாம் கிளியர் தானே? கிளியர். பாவி, நான் பாட்டுக்கு சிவனேன்னு போய்கிட்டு இருந்தேன். என்னங்க மிமிக்ரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் அவர் வாய்ஸ் மாதிரி ஆயிருச்சு. என்னங்க மிளக சாப்பிட்டா சாப்பிடலையா? மிளக சாப்பிட்டேன்னாதான் ஆயிருச்சு. பரதேசி, எவ்வளவு இந்த வைத்தியம் எல்லாம் செட் ஆகல? செட் ஆகல. ஒவ்வொருத்தரும் செட்டாகவும் செட்டாகவும் போவோம். நான் இன்னொரு வைத்தியம் சொல்றேன். ஏண்டா, ஏற்கனவே பண்ண வைத்தியத்துக்கு பாக்கியராஜ் வாய்ஸ் வந்திருக்கு, இன்னொரு வைத்தியம் பண்ணி பருத்தி வீர புனந்தின்னி வாய்ஸ் வர அளவுக்கு போடுவாங்க. ஒரு சான்ஸ் கொடுங்க. சொல்லு. இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகிற ஃபார்முலா. சொல்லு. அப்படின்னா புரியலடா. ரம்ம கொஞ்சம் ஊத்துங்க. ஊத்தி பெப்பரை கொஞ்சம் தூவுங்க. தூவி ஒரே கல்ப்பு அடிச்சா ஜிவுன்னு ஏறும். ஏறா, அப்படியே இறங்கும் பாருங்க சளி கீழே. செருப்ப கலட்டிய பொண்டாட்டி செருப்பாலே அடிப்பா. வைத்தியம்னு சொல்லுங்க, நானும் அப்படி சொல்லிட்டு தான் நல்லா இருக்க துண்டே அப்படின்னு வாங்க போயிருக்கேன் கோட்டை. அப்படியா? ஆமா, மேற்கொண்டு பண்ணி இந்த படத்துல வர மாதிரி பல சார் மாறி அதை வாய்ஸ். அப்படிலாம் ஒண்ணும் மாறாதுல்ல.
நானே இப்ப போய் சரியா வச்சா என் பொருட்ட சரக்கு அடிக்க பர்மிஷன் வாங்கியிருக்கேன். அப்படியா? நீ வேணா குறுக்காக புந்திட்டு பேசிக்கிறேன். பல சார், பல சார், என்ன வேர்க்குது? ஏசி ஆஃப் பண்ண மாதிரி இருக்கு, ஃபேனை ஏமாத்தி வச்சிருக்காங்க. யாரா இருக்கு? இங்கே வாங்க. என்ன எதுக்கு ஏசி ஆஃப் பண்ணி விடுறீங்க? ஏசி நான் பண்ணேன். யோ, நீ தான் ஆஃப் பண்ணதை பார்த்தேனே. இப்போ நான் இது ஏசி போட்டுறது. ஆமாம், உனக்கு தெரியாதுல்ல, அப்படி மாற்றிக்கலாம். உனக்கு சளி பிடிச்சிருக்கு, அதனால் குளிருதுன்னு ஏசி ஆமாத்துற. கரெக்டா? உனக்கு சளி பிடிச்சிருக்குன்னா லீவை போட்டு வீட்டில் உட்காந்து வேலை பாரு. இல்லையா வராத, இல்லை இங்கே வந்தீங்கன்னா ஹூடி பீனி இல்லை ஏதாச்சும் குரங்குள்ளாவை போட்டுக்கிட்டு உட்காந்து வேலை பாரு. அடிக்கடி இவ்வளோ பேர் ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க, உன் ஒருத்தனுக்கு வந்து ஏசி சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டு போகிறேன். யார் ஆஃப் பண்ணது யாருன்னு தெரியும். பெரியவனே, இன்னைக்கு சின்னவனுக்கு டியூஷன் போக முடியாதான், நீ மட்டும் டியூஷன் போயிட்டு வா. அவனுக்கு தொண்டை வலிக்கு தான், சளி பிடிச்சிருக்கு. மேடம், இது ஆக்சன் மேடம். ஏ என்னடா, என்னை இப்போ நீ மேடம்ங்கிற? மேடம் தான் மேடம், இது ஆக்சன். அங்கே பாரு, வைத்த வழின்னு சொல்லி இரும்புறான், வாயை பிளக்கிறான் பாரு, சிரிக்கிறான் பாரு. மேடம், இவனை பற்றி, இவன் பயங்கரமான ஆள் மேடம். அப்பா இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவான்? வைத்த வலிக்குது, வைத்த வலிக்குதும்மா. அப்பா ஒரு பைக் அப்படி போகட்டும், ஃபோனை எடுத்து சில்லு சில்லு சில்லுன்னு ரீல்ஸ் பார்ப்பான், சில்லு சில்லு சில்லுன்னு ஸ்னாப் சாட்டில் ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணுறான். மேடம், அவனை நீங்கள் வெளியே விட்டு பாருங்க, அவன் என்ன வேலை பண்ணுறான்னு உங்களுக்கு. அவன் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு ஒத்தனும் சரியில்லை. என் பாரு சிரிக்கிறான் பார். மேடம், எவ்வளோ கொடுக்குறீங்க அவனுக்கு ஸ்கூலுக்கு? வாய் ஒன் சைடு ஒதுக்குன மாதிரி இருக்கு பாருங்க. கூல்லிப்பு கூல்லிப்பா? ஆ, கூல்லிப்பு வைப்பான். தம்பி, ஓவரா நடிப்பை போடாத, உன்னை மாதிரி நானும் வாழ்ந்த வந்தான், நடிக்காத. மேடம், இது ஆக்சன் மேடம், இதுக்கு மேலே நீங்கள் பண்ணுற மேடம் இது ஆக்சன் மேடம். கோபி சார், உங்க பேச்ச கேட்டு கண்ட கருமத்தை தின்னு செருப்படுத்து அடிச்சு விளக்கமா தெளிச்சு சளி சரியாகலடா. நானா போய் ஒரு 2 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி போட்டிருந்தாலே சரியா இருக்கும். போட வேண்டியதானே, போட வேணாம். ஏய் போடா, நீ போடா, நீ போடா.